ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷம். இது வந்து சென்ற வீடியோவின் தொடர்ச்சி. பார்த்தா கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு, பட் வந்து வெயில் நல்ல செம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் கோடை இன்டர்நேஷனல். வெளியில் நிற்கிற ரிசப்ஷனுக்கு வெளியில் நிற்கிறேன். கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்குது, ஏரியாவும் ஜில்லுன்னு இருக்குது, பிளேஸ் வந்து ரொம்ப ப்ரெஷண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கவே தெரியும் ரொம்ப சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஹோட்டல்ஸு. இந்த ஹோட்டலில் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டில் பறந்து விரிஞ்சு அப்படியே எங்கே பார்த்தாலும் பார்க்கிங்காகவே இருக்குது. இது ஹோட்டலில் என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸு வழியாக அப்படியே போயிட்டு ஹோட்டல் உள்ளிருக்க பூந்துட்டு அப்படியே நம்ம பேக் சைடு வீக் தான் போயிட்டுருக்குறோம். பேக் சைடு வியூ வந்து இது ஜன்னை, ஒரு விண்டோவிலேருந்து ஷூட் பண்ணேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் ஹோட்டல் அமைஞ்சிருக்குது. இது அப்படியே வெளியில் வந்தோம்னா பேக் சைடு ஹோட்டலுக்கு பேக் சைடு. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அங்கேயே பஃபே சிஸ்டம், லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. அப்புறம் பஃபே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு. இது வந்து க்ளோஸ் டைப்பு செஃபன் டிஸ்ஸு, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த டென்னிஸ் கோர்ட்டு. இப்போதைக்கு யாரும் விளாடலை. அப்படியே போனோம்டா சின்ன கார்டன், கார்டன்டா செமையாக இருக்குது கார்டனு. அங்கே ஃபுல்லாக ஒரு ஓப்பன் பிளேஸு. ஓப்பன் பிளேஸ் பார்த்திங்கன்னா கட்டில், எந்த மாதிரி கட்டில் இந்த வில்லேஜ்லலாம் இருக்கும்ல அதே மாதிரி கட்டில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டைலில் வந்து கேங் ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பஃபே வந்து வச்சுருந்துருக்குறாங்க. பெரிய பார்க்கு, பார்க்குள்ள இருக்க பஃபே ஸ்டைலில். ஆ, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ ரெசார்ட்ஸ் கோடை இன்டர்நேஷனல் வந்து மக்களை கவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதேமாதிரி ஒரு இடத்த ஒரு ஹோட்டல் அமைக்கணுண்டா பெரிய ஒரு கிராமத்தையே வளைச்சி போடணும் போல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிராமமே இருக்குது, அது உள்ள இருக்க தான் அந்த ஹோட்டல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு அட்மாஸ் பேருங்க. ஹோட்டல் பேக் சைடில் பெரிய கார்டன் இருக்குது. கார்டனுக்கு சென்டரில் ஒரு மீட்டிங் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயே பஃபே சிஸ்டம், அதுலேயே காக்டெயில் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதேமாதிரி ஒரு ஜங்கிள் உள்ளே இருக்க போனால் இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து வுட்டில் செட்டு வச்சுருப்பாங்கன்னு அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோடை இன்டர்நேஷனலுக்கு உள்ளே இருக்க வந்தாச்சுன்னா ஒரு அழகான செட்டப்பில் இருக்குது. மனசு அப்படியே பறி கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பு, சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனு, கார்டன் உள்ள இருக்க மீட்டிங் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதேமாதிரி ஒரு மீட்டிங் ஸ்பாட்டில் நம்மளும் உட்காந்துருக்கிறோம். மீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டின்னர் ஸ்டார்ட் ஆகணுச்சு. டின்னரை சாப்பிட்டு முடிச்சு விட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. டின்னருக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம்னா நிறையா இருந்துச்சு. நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல, தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தோம். நம்மளை அதுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ கேங் ஃபயருண்டு பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு
அந்த நம்ம வழக்கம்போல தூக்கத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பொழுது வழக்கம் போல் பொழுது விடியுது, ஜன்னலை திறந்து சன்செட்டு சன்செட்டை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் பை வாக்கிங்னு சொல்லிவிட்டு இந்த கார்டன் உள்ள இருக்கே ஒரு ரவுண்ட்ஸு கிளம்புலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறேன். கிளம்புனா ஈவினிங் மோஸ்ட்லி அவருக்கு க்ளவுடியாக ஆகிடுச்சு அப்படி, அதனால் அந்த நேச்சுரல் சீன்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியலை. மார்னிங் அப்படிங்கும் போது சன்லைட்டிங்கில் அந்த இடம் உண்மையிலேயே அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் நேரில் அங்கே போங்க, ஃபேமிலியோட போங்க, போய் ஸ்டே பண்ணிவிட்டு அது என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஆக்சுவலி இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அது விசாரித்த ரிசப்ஷனில் டாரிஃபு மினிமம் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மல் டேஸில் டபுள் ரூம் வந்து 4500 ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம், அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகணும்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி சீசன்ஸு ப்ளஸ்ஸு டாக்ஸி அப்படின்றாங்க. ஸோ மினிமம் அந்த ரூமோட காஸ்ட்னு வச்சோம்னா 5500 ஆரம்பிக்குது. அப்படியே இந்த கார்டனுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு திங்ஸையும் அப்படியே ரசித்து அப்படியே செட்டப் பண்ணியிருந்துருக்காங்க. ஏன்னா வர்ற மக்களை வந்து கவர் பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஒரு சைடு ஃபால்ஸு, ஒரு சைடு ப்ளே கிரவுண்டு, ஒரு சைடு கார்டனு, ஒரு சைடு ஹோட்டலு, ஒரு சைடு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவங்களுக்கு. அதுமாதிரி சின்ன ஜங்கிள் மாதிரின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாள முடியுமோ அவ்வளவு யுக்திகளை கையாண்டுருக்காங்க. ஆனால் இதை செட்டப் பண்ணி கொடுத்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஆர்கிடெக்சர் டெக்னீஷியன் வந்து நிறையா சினிமா பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டா சினிமாவில் வர்ற அவ்வளவு விஷயங்களை அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படியே உள்ளே இருக்க வந்தால் பெரிய ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. கார்டன் ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸு சின்ன ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. வாவ், சூப்பரான ஒரு இடமா இருக்குது. கார்டன் உள்ளே இருக்க சும்மா ஃபுல்லாக மூங்கிலில் செட் பண்ணி ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ மூங்கில் காடுகளை அப்படிங்கிற மாதிரி மூங்கில் காட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். செம்மையான ஒரு செட்டிங்ஸ் உண்மையிலேயே. இந்த இதெல்லாம் மூங்கில் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது. அப்படியே வெளியில் வந்தால் ஒரு சின்ன கிட்ஸ் கார்டன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய பிளேஸே இருக்கு. பக்கத்திலேயே ஒரு ஃபால்ஸ், பெரிய ஒரு இடம். அப்படியே போனோம்டா மெமரிஸ் ஆஃப் ஃபார் லைஃப் டைம் வெயிட் ஃபார் யூன்னு போட்டுட்டு ஒரு போர்டு. ஃபுல்லாக பெரிய காட்டேஜ், நல்லா ஒர்த்து. அவங்க ஃபீஸு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒர்த்து இதில் இருக்கு. செம்மையான ஒரு லொக்கேஷன். இது உள்ள இருக்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது.
இடம் தான் இருக்கு. அப்படியே நடந்து வந்தா தனித்தனி கட்டேஜா இருக்கிறதுனால இடம் ரொம்ப பெருசா இருக்கு. அது மாதிரி நல்லா சர்வீஸ் பண்றாங்க. இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ போல. நிறைய குரோட்டன்ஸ் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. மாதிரி ஒரு காரைக்குடி ஸ்டைல்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு, அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமா இருக்கு. அந்த காரைக்குடி ஸ்டைல் வீடு ரிசப்ஷன் இதற்கே போயிட்டு இருக்கு. முடிந்தவரை ஹோட்டலை வந்து உள்ளறக்கையும் வெளியிலையும் சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ ஈவினிங் நம்ம வந்து 4:00 ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கொடைக்கானலை விட்டு கோ பேக் டு மை ஹோம். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வந்து காசு கொடுத்து தங்குறதுக்கு என்ன பிரைஸ் அதிகமா இருந்தாலும் அந்த அவசியம் பார்க்க முடியல. ரூம்ல நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லைட் ஷோல போட்டிருக்கிறேன். அங்க வந்து பில்லியர்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிடி இருக்குது, டென்னிஸ் இருக்குது, எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. உண்மையிலேயே ஹோட்டல் கோடை இன்டர்நேஷ்னல் போயிட்டு அவசியம் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா டீ வெரைட்டிஸ், தைலம் வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்வீட்ஸ் வச்சுருக்குறாங்க, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஹில்ஸை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடியே காரை நிப்பாட்டி நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு, ஒரு ஒரு கடையிலையும் ஒரே ப்ராடக்ட்டு ஒரு ஒரு ரேட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நம்மளோட பயணத்தை தொடர்றோம்.